சோசியல் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு நினைச்ச விஷயம். நிறைய அப்கமிங் ஹீரோஸ் நிறைய இருக்கிறாங்க, நிறைய பேர் ஹீரோஸ் ஆவாங்க, இன்னும் ஃபியூச்சர்ல பெருசா வருவாங்க. இப்போ அஜித் சார் வந்து ஒரு பாலிசி வச்சிருக்காரு, அவருடைய படங்கள் அவருடைய ப்ரொமோஷன்ஸ் அவர் பண்ண மாட்டாரு அப்படின்னு அவருக்குன்னு சில பவுண்டரிஸ் வச்சிருக்காரு. முதல்ல நான் கூட அதுக்கு நீங்கள் விமர்சனம்லாம் பண்ணியிருக்கேன், அப்புறம் லேட்டாக பார்த்தா அதுதான் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஹைப்பாக இருந்த முதல் அன்னைக்கு அப்படி கொடுக்குது அவருக்கு, அது ரொம்ப பிடிச்சிருந்தேன் நம்ம லேட்டாக ரியலைஸ் பண்ணேன். பட் இன்றைக்கி அஜித் சாரோட ஓப்பனிங் மாதிரி காரணம் அவர் அவைலபிலிட்டி ஒன்லி ஆன் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்றது ஒரு பியூட்டிஃபுல் பாலிசி. பட் அது அவர் எங்கே எடுத்தாருனா அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்து எடுத்தார். உள்ள வர அன்னைக்கு அதை செஞ்சீங்கன்னா நீ யாருக்குமே தெரியாமல் போடுவீங்க. அதை வந்து நிறைய பேர் புரிஞ்ச ரைட் சென்ஸில் புரிஞ்சுங்க, யாரையும் திட்டுறதுக்காக நான் சொல்லலை. அது செய்யலாம், உங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஓப்பனிங் வரும்போது அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான விஷயமாக எடுத்துக்கலாம். அது ஒரு ஒண்டர்ஃபுல் விஷயம் அஜித் சார் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எதுலேயும் எங்கேயுமே அந்த அந்த ஃப்ரேம் அப்படி பார்க்கணும்னா நீ தேட்டரில் வந்து என் ஸ்க்ரீனில் பாருன்ற பாலிசி கரெக்ட். பட் அது ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம அதை செய்யணும். அது சில பேர் ரொம்ப அட்வான்ஸாகவே அவராக நினச்சக்கூடாது, அவர் அவர் தான், அவருக்கு அப்புறம் யாருமே இல்லை. அவருக்கு வர்றதுக்கு ரொம்ப வருஷம் அது போராடணும் செய்யணும். அது ஒரு சின்ன ஒரு தம்பிகளுக்கு அட்வைஸ் ஆகும், ஒரு நல்ல செய்தியாக சொல்லிட்டு அப்படியே எடுத்துக்கங்க. என்ன முடிவு வேணாலும் அவருக்கு வரமாட்டேன்னு சொல்ற ஒரு ஸ்டேஜ் ஒன்றும் இல்லை. அந்த ஸ்டேஜுக்கு அவர் வந்தார் சொன்னார், வராதவங்களாம் சொல்லக்கூடாது. அதையும் மீறி வந்து அதை எங்க சொல்லணும்னு கூட ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்றேன் உணர்வசி பண்றது இல்ல, என் தம்பி தான் ஆகணும், வரல வரணும், இன்னும் வளரணும். வெங்கட புரோகிட் வந்து சொன்னார்ல எனக்கு சாங்கலாம் அழுதான்னு, அந்த வெங்கட புரோகிட் வந்து அதை சொல்லக்கூடாது இல்ல, ஜாலியா இருக்கும் வரணும்.